வெல்கம் டு சேனல் 7 தமிழ். நம்ம சேனலில் பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம வந்திருக்க இடம் புளியஞ்சோலை. புளியஞ்சோலை அப்படின்றது தமிழ்நாட்டில் இருக்க கிழக்கு தொடர்ச்சி மலையில் கொல்லிமலை பள்ளத்தாக்கில் அமைஞ்சிருக்க ஒரு சின்ன வன கிராமம். திருச்சியிலிருந்து சுமார் 72 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கு இந்த புளியஞ்சோலை. துறையூர்லேருந்து நீங்கள் போனீங்கன்னா ஒரு 30 கிலோமீட்டர் இருக்கும். வட மாவட்டத்திலேருந்து வரவங்க சேலம் மாவட்டம் ஆத்தூர்லேருந்து தம்மம்பட்டி வழியாக ஒரு 30 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா புளியஞ்சோலை அடையலாம். அதே மாதிரி நாமக்கல் இல்லை துறையூர் இந்த ரெண்டு பகுதியிலேருந்து வந்தீங்கன்னா புளியஞ்சோலையை ஈஸியாக அடையலாம். இது ஒரு சுற்றுலா தலமாக இருக்குது. சுற்றுலா பயணிகள் வந்து காட்டில் 12 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சிவன் கோயிலுக்கு மலையேற்றம் செய்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு இடமாகவும் இங்கே இருக்குது. நீங்கள் காடுகளில் இருக்க இயற்கை நீரூற்ற விரும்புகிறவராக இருந்தால் புளியஞ்சோலை உங்களுக்கு ஒரு சரியான தேர்வாக இருக்கும். கொல்லிமலையோட அடிவாரத்தில் அமைஞ்சிருக்க இந்த இடம் சுற்றுலா பயணிகளுக்கு எல்லா நேரத்திலும் ரொம்ப பிடிச்சமான ஒரு இடமாகவும் அமைஞ்சிருக்கு. பரபரப்பான நகர வாழ்க்கையிலேருந்து ஓய்வெடுக்க விரும்புகிறீங்களா நீங்கள்? அப்போ கண்டிப்பாக நீங்கள் புளியஞ்சோலை வந்தே ஆகணும். இங்கே இருக்க ரொம்ப அழகான இடங்கள் உங்களை ரொம்பவே கவர்ந்து இழுக்கும். இங்கே இருக்க இயற்கை நீரூற்று, ஆறு, எல்லாத்துக்கும் மேலே இது ஒரு அழகான இடம். இந்த இடம் உங்களை வந்து அமைதியோட உச்ச உணர்வுக்கே அழைச்சி செல்லும் அப்படின்றத வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. மலையேற்றம் செய்கிறவங்க, சாகசத்தில் ஈடுபடுறவங்களுக்கு இந்த இடம் வந்து ரொம்ப பிடித்தமான இடமா இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து இயற்கையையும் இயற்கை பயணத்தையும் காதலிப்பறவா இருந்தால் வேறு எந்த இடத்தையும் தேட மாட்டீங்க. கண்டிப்பாக இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வனத்தோட ஒவ்வொரு வனப்பையும் நீங்கள் வந்து தேடி செல்லலாம். நிறைய மூலிகைகள் இருக்குது. இது வந்து அமைஞ்சிருக்கதே வந்து கொல்லிமலைக்கு அடிவாரம். இந்த புளியஞ்சோலை இருக்கிறது வந்து கொல்லிமலையோட அடிவாரத்தில் இருக்கிறதுனால நிறைய மூலிகைகள் இருக்கும். இங்கேருந்து பித்துக்குழி குகை அப்படின்னு ஒன்று இருக்குது, அங்கே நடந்து செல்லலாம். நேரம் கிடைச்சா காட்டுக்குள்ளே இருக்க கோயிலுக்கு போகலாம். இப்போலாம் வந்து தங்குமிடம் வசதி, அப்புறம் சாப்பாடு வசதி எல்லாமே பக்கத்திலே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த அருவியில் குளிக்கிறதுக்கான வசதியும் இருக்குது. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டால் பாதுகாக்கப்பட்ட ஒரு பகுதியாக இருக்கிறதுனால எல்லா வசதியுமே இங்கே செஞ்சு கொடுத்துருக்காங்க. ரொம்ப இந்த திருச்சி, சேலம், அப்புறம் துறையூர் இது சம்மந்தப்பட்ட ஏரியாக்கள்லேருந்து நிறைய சுற்றுலா பயணிகள் வந்து இங்கே வந்துட்டு போகிறாங்க. மன அமைதியாக குடும்பத்தோடு வந்து குளித்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகிறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு இடமாகவும் இருக்குது. முன்ன மாதிரி இல்லாமல் இப்போ சாலை வசதியும் வந்து ரொம்ப அழகாக போட்டிருக்காங்க. நல்ல சூப்பரான ரோடு, டபுள் ரோடு, நல்லா போயிட்டு வர்றதுக்கும் எளிமையாக இருக்கும். அதே மாதிரி துறையூர்லேருந்து அடிக்கடி பஸ்ஸும் இருக்குது புளியஞ்சோலைக்கு. பஸ்லேயும் கண்டிப்பாக போயிட்டு வரலாம். அதனால் இங்கே போகிறதுக்கு எந்த ஒரு சிரமமே கிடையாது. சாலை வசதி இல்லாமல் இருக்குது, பஸ் வசதி இல்லை அப்படின்லாம் எந்த ஒரு குறையுமே கிடையாது. நல்லா போயிட்டு வரலாம். என்ட்ரி டிக்கெட்டு மட்டும் 10 ரூபா உள்ளே நம்ம போகிறதுக்கு. அதே மாதிரி நீங்கள் காரு இல்லை வேன் பிடிச்சி குடும்பத்தோடு போகிறீங்க அப்படின்னா கார் பார்க்கிங்க்கு ஒரு 50 ரூபா கேட்பாங்க, அவ்வளோதான். மற்றபடி இங்கே சாப்பாடு பிரச்சனை கிடையாது. நம்ம வந்து சாப்பாடு, தண்ணி இதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் ஃபேமிலியோட ஒரு சுற்றுலா போகிற மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்த ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி.